எந்த ஒரு குற்றச்சம்பவத்திலும் சாட்சிகள் மிக முக்கியம். சரியான சாட்சிகளை நிறுத்தாத எண்ணற்ற வழக்குகள் தோல்வியில் முடிந்திருக்கின்றன. ஒரு போலீஸ் அதிகாரி கண் முன்பு ஒரு கொலை நடந்தால் அவர் சாட்சியாக சேர்க்கப்படுவாரா? அவரது சாட்சி ஏற்கப்படுமா? இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சிய சட்டம், இந்த மூன்று பெரும் சட்டங்களை பொறுத்த வரைக்கும் யார் சாட்சி அளிக்கணும், யார் புகார் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து வரையறுக்கப்பட்டு கொடுக்கப்படவில்லை. ஏன்னா எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, அவருக்கு கண் முன்பாக ஒரு குற்ற செயல் நடந்திருக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை குற்ற செயல் தொடர்பான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தான் முதல்ல அதை பார்க்குறாரு அப்படிங்கிற தருணங்களில், அவர் உடனடியாக காவல் நிலையத்தில் வந்து அருகாமையில் உள்ள காவல் நிலையத்திற்கு புகார் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் எதிர்பார்க்கிறது. அப்படி வந்து தெரியாத நபர்களை, அந்த விஷயங்களை, குற்றங்களை மறைக்கும் வண்ணம் செயல்படும் நபர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பதற்கும் சட்டத்தில் இடம் இருக்கிறது. அந்த தருணங்களில் ஒரு காவல் நிலைய அதிகாரி, ஒரு காவல் அதிகாரி அவருடைய கண் முன்னால் ஒரு கொலை நடக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில், அவர் உடனடியாக, அவர் காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி, அவர் பணியில் இருந்தாலும் சரி, இல்லை வேறொரு விஷயத்துக்காக வெளியே போகும்போது நடந்திருந்தாலும் சரி, அவர் வந்து அந்த விஷயத்தை பொறுத்து ஒரு புகார் அளிக்கணும். அந்த புகாரை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்தது, எங்கே இருக்கும்போது, என்ன பணியில் இருக்கும்போது, இல்லை என்ன வழியில் இருக்கும்பொழுது அவர் இந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டு, என்ன குற்ற செயல் அப்படிங்கிறத வந்து அவர் குறிப்பிட்டு ஒரு புகாராக கொடுக்கும் பட்சத்தில் அதை பொறுத்து ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரிக்கப்படும். அந்த வழக்கில் அந்த காவல்துறை அதிகாரி வந்து அவர் சாட்சியாக சேர்க்கப்படுவார். நீதிமன்றத்தில் அவர் சாட்சியம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு சராசரியாக ஒரு பொதுமக்களின் சாட்சி எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அந்த அடிப்படையில் காவல்துறை அதிகாரியின் சாட்சியமும் நீதிமன்றத்தில் சாட்சியமாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் அப்படிப்பட்ட தருணங்கள் வந்து ஒரு வழக்கு, அப்படி ஒரு கொலை குற்றம் வந்து காவல் நிலைய அதிகாரியுடைய வரம்புக்குள்ளாக அவருடைய காவல் நிலையத்திலே நடந்து விடுகிறது அப்படிங்கிற பட்சத்தில், அவர் வழக்கு விசாரிச்சுட்டு இருக்கிறாரு, இல்லை அப்படிப்பட்ட தருணங்களில் ஒரு நபர் எடுத்து ஒருத்தர் வெட்டிறாரு இல்லை குத்திறாரு அப்படின்னா, அந்த மாதிரியான புகார்களை பொறுத்த வரைக்கும் அவரே வழக்கு பதிவு செஞ்சு அவரே விசாரணை செய்யக்கூடாது. அது மட்டும்தான் தடையாக இருக்கிறது சட்டத்தின் முன்பாக. ஒரு சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் வந்து அவர் விசாரிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு குற்ற செயல் நடந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த வழக்கினை பொறுத்த வரைக்கும் அவர் புகார் கொடுப்பார், என் கண் முன்னால் இப்போ ஒரு சம்பவம் நடந்து விட்டது அப்படின்னு புகார் கொடுப்பாரு. அதை பதிவு செய்வது வேறு ஒரு ஆய்வாளராக பதிவு செய்வார். அப்படி இல்லைன்னா காவல்துறை உயர் அதிகாரிகளுடைய பரிந்துரையின் அடிப்படையில், ஆணையின் அடிப்படையில் எந்த அதிகாரி அந்த வழக்கு விசாரணை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற உத்தரவின் பேரில் அவங்க வழக்கு விசாரிப்பாங்க. அந்த அடிப்படையில் யார் பார்த்தாரோ, யார் புகார் கொடுத்தாரோ அவரது சாட்சியம் நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். இது தவிர நீதிமன்றத்திலே ஒரு கொலை வழக்கு நடக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில், அப்படி ஒரு கொலை வழக்கு நடக்கிறது அந்த மாதிரியான சமயத்தில் நடுவரோ நீதிபதி முன்பாக ஒரு விஷயம் நடக்கிறது அப்படின்னா, அவங்களுமே வந்து அந்த சாட்சியத்தினுடைய உட்பட்டு, அந்த சாட்சிய வரம்புக்கு உட்பட்டு அவங்க வருகிறாங்க. அவங்களுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவங்க நீதிமன்ற பணியில் இருக்கும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு கொலை செயல், ஒரு கொடுபாதக செயல் நடைபெற்று விட்டது, இந்த மாதிரியாக நடந்தது, இதை நான் கண்ணால் பார்த்தேன் அப்படிங்கிற சொல்லி ஒரு வாக்குமூலம் இருக்கும் பட்சத்தில் அவங்களும் நீதிமன்றத்தில் வந்து சாட்சிகளாக விசாரிக்கப்படுகிறார்கள். ஆக சட்டத்தின் பார்வையில் ஒரு மிகப்பெரிய கொலை குற்றமாக இருந்தாலும் சரி, இல்லை குற்ற செயல் எந்த செயலாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட தருணங்களை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்டவங்க அரசு அலுவலராக இருந்தாலும் சரி, காவல்துறை அதிகாரி இல்லை நடுவராகவோ யாராக இருந்தாலும் சரி, அவங்க சரியான ஒரு புகார் கொடுத்து, இல்லை சாட்சியம் கொடுத்து, வாக்குமூலங்கள் கொடுத்து, அந்த யார் குற்ற செயல் புரிஞ்சாங்களோ அவங்கள வந்து தண்டனை வாங்கி தர்றதுக்கு வந்து சட்டப்படி உடன்படணும் அப்படின்னு தான் சட்டம் எதிர்பார்க்கிறது. காவல்துறை அதிகாரியாக இருக்க காரணத்தினாலேயோ, இல்லை ஒரு நீதிமன்ற பணியாளராக இருக்க காரணத்தினாலேயோ அவங்க சாட்சியம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கொலை செயல் வந்து நடந்ததாகி விடாது, அந்த கொலை குற்றம் புரிந்தவர்கள் தண்டனையும் தப்பிப்போயிடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக சட்டம் அதற்கான வரம்புகளை நிர்ணயித்து அவங்களையும் ஒரு சராசரி சாட்சியாகத்தான் பார்க்கிறது. அப்படி பல வழக்குகளில் காவல்துறை அதிகாரிகளும் சரி, நீதிமன்ற அந்த ஊழியர்களும் சரி, நடுவர்களும் சரி, அவங்க கொடுத்த சாட்சியத்தின் அடிப்படையில் குற்ற செயல் புரிந்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது நமது நாட்டில். மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.